வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதிகள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 31 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் எடுக்கப்படுகிறது. அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் பயிர் செய்து பார்க்கும் விதமாக நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் சில வினாக்களை நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படின்றத செல்ஃபாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த சாலை விபத்துக்கள் ஓகேங்களா, 2022 ஆண்டிற்கு உண்டான சாலை விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ இந்த கொஸ்டின் என்னென்னா முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் இது. ஓகேங்களா, இந்த ரிப்போர்ட் யார் சார் அப்படின்னா மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தின் சார்பில் தான் இந்த ரிப்போர்ட் வெளியிடப்பட்டிருக்குது. 2022 ஏற்பட்ட சாலை விபத்துக்களில் இந்தியாவில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறாங்கன்னா துரதிருஷ்டவசமாக நம்மளுடைய தமிழ்நாடு தான் இதில் முதலிடத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஏற்பட்ட மொத்த விபத்துக்களில் பார்த்திங்க அப்படின்னா 13.9% பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பேர் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,105 சாலை விபத்துக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குது அப்படின்ற புள்ளி விவரங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ விபத்துக்களில் தான் வந்து தமிழ்நாடு முதலிடம். ஓகேங்களா, அதுவே விபத்து ஏற்பட்டதில் இறந்ததில் யார் முதலிடம் அப்படின்னா யூபி உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு வந்துட்டு இது சார்ந்த திட்டங்கள்லாம் நம்மை திட்டு அப்படின்ற திட்டங்கள்லாம் ஏற்றிருக்கிறாங்க என்பது தெரியும். அதாவது வந்து முதல் 48 மணி நேரங்களில் இலவச சிகிச்சை அளிக்கப்படும் அனைத்து மருத்துவமனைகளில் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, சரி ஓகே. அப்போ மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக எவ்வளவு சாலை விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 461,312 சாலை விபத்துக்கள் வந்து இந்த ஒரு வருடத்தில் மட்டுமே இந்தியா ஃபுல்லாக ஏற்பட்டிருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட 2021 விட பார்த்தீங்க அப்படின்னா 11.9% உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த விபத்துக்களில் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களினுடைய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா 9.4% உயர்த்தப்பட்டிருக்குது. அதாவது 168,491 பேர் வந்து என்னது இறந்திருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு மணி நேரத்திற்கு அதாவது எவ்ரி ஹவர் அப்படின்னா என்ன, ஒரு மணி நேரத்தில் 1 ஹவரில் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 53 விபத்துகள் நடைபெறுவதாகவும் அதில் 19 பேர் இறப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகே. இதில் எது சார் அதிகமாக விபத்து ஏற்படுது அப்படின்னா இந்த 2 சக்கர வாகனங்களில் போகிறவங்களுக்கு தான் மிக அதிக அளவில் விபத்துக்கள் ஏற்படுவதாக இந்த புள்ளி விவரம் வந்து சொல்லுது. ஃபஸ்ட் பிளேஸ் வந்து விபத்துக்கள். இதில் இரண்டாவது இடம் வந்து மிகவும் எதிர்பார்க்காத விஷயமே என்ன இருக்குது, பாதசாரிகள். அதாவது என்ன சார் பாதசாரிகளுக்கு எப்படி விபத்துக்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் 4 சக்கர வாகனங்களாக போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, பாதசாரி நடந்து செல்பவர்கள் மேலே இவங்க போய் வண்டியை ஏற்றிடுறாங்க. ஸோ அதன் மூலமாக பாதசாரிகள் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க இறப்பில். ஓகேங்களா, ஓகே. இதில் வயது படி நம்மளுக்கு டேட்டா எடுத்தோம் அப்படின்னா 18-45 வயது உடையவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 66.5% பேர் வந்து விபத்துக்களில் ஈடுபட்டிருக்கதாகவும் அது 18-60 வயசு எடுத்திங்க அப்படின்னா 83.4% அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமப்பகுதிகளில் 68%, நகரப்பகுதிகளில் 32% வந்து இந்த விபத்துக்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ரிப்போர்ட் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சகம் தான். ஓகேங்களா, ஓகே. 2வது க்வெஸ்சன், நிதி ஆயோக் எந்த ஆண்டு இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டது? இந்த நிதி ஆயோக் என்பது மிக முக்கியமான ஒரு, இது குறித்து பல்வேறு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. நிதி ஆயோக் என்பது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2015. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் என்னென்னா நிதி ஆயோக் என்பது எந்த குழுவிற்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. நிதி ஆயோக்கினுடைய நம்ம எதற்காக இங்கே நிதி ஆயோக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக்கினுடைய சிஇஓவாக தற்போது யார் இருக்கிறார், பிவிஆர் சுப்பிரமணியம். இவர் ஒரு கொஸ்டின் இது வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நம்ம இந்தியா வந்து 30 டிரில்லியன் யூஎஸ்ஏ டாலர் வந்து பொருளாதாரத்துக்கு 2047 அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதற்கான தொலைநோக்கு திட்டம் வந்து நிதி ஆயோக் சார்பில் வந்து தயாரிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, 30 டிரில்லியன் யூஎஸ்ஏ டாலர் என்பது 2500 லட்சம் கோடி பொருளாதார இலக்கு. அதாவது இந்தியாவினுடைய 2500 லட்சம் கோடி அமெரிக்க டாலரில் சொல்லணும் அப்படின்னா 30 டிரில்லியன் என்று சொல்லப்படும். ஓகேங்களா, ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த அப்சர்வேஷன் கூட உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. நிதி அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷனல் ட்ரான்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பது இதற்கான விரிவாக்கமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எதற்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்ற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. 3வது க்வெஸ்சன்,
எனது இளைய பாரதம் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது? எனது இளைய பாரத திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட இருக்குதுன்னா, ஆப்ஷன் சி 31st தொடங்கப்பட இருக்குது. வல்லபாய் பட்டேலினுடைய பிறந்த தினத்தன்று அதன் நினைவாகத்தான் தொடங்கப்பட இருக்குது. இதற்கான வெப்சைட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, தொடங்கப்பட்டு இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக எனது இளைய பாரத திட்டம் என்பது எதற்கான திட்டம் அப்படின்னா, இளைஞர்களுக்கான ஒரு மேம்பாட்டு திட்டம் தான் இந்த எனது இளைய பாரத திட்டம். ஓகேங்களா, இளைஞர்களை வந்துட்டு மேம்படுத்தும் விதமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இது, நாடு முழுவதும் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இளைஞர்களோட சக்தி வந்து இந்தியாவில் அதிக அளவில் இருப்பதால தான் இந்த எனது இளைய பாரத திட்டம் அப்படின்றத மையப்படுத்தி தொடங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, இதற்கான வெப்சைட் தொடங்கப்பட்டிருக்குது. வல்லபாய் பட்டேலினுடைய பிறந்த நாள், அது மட்டும் இல்லாமல் 31st இந்திரா காந்தியினுடைய நினைவு தினம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து சொந்த காவலர்களாலே வந்துட்டு கொல்லப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வரலாறு வகுப்புகளில் பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ அதனுடைய நினைவு தினம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு மேக் இன் இந்தியா அதுக்கு சார் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த மனதின் குரல் நிகழ்ச்சி இருக்குல்ல, அதில் பிரதமர் வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் பேசுவார். அதில் வந்து இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை பற்றியும் இந்திரா காந்தியை பற்றியும் இந்த எனது இளைய பாரத திட்டத்தை பற்றியும் அவர் பேசியிருக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ அதற்காக தான் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். அடுத்தது, இந்திய மகளிர் ஹாக்கி அணியில் அதிக போட்டியில் விளையாடிய வீரர் யார்? ஓகேங்களா, இந்திய மகளிர் ஹாக்கியில் அதிக போட்டியில் விளையாடிய வீரர் யார்னா, இந்த ஆக்கூடிய வந்தனா கட்டாரியா. இவங்க கிட்டத்தட்ட இப்போ 300 கடந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க. இந்த சவிதா புனியா என்பவங்க யாருனம்னா, இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியவங்க, அதாவது இவங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கவங்க. இவங்க 270 கிட்ட இப்போதைக்கு விளையாடியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ராணி ராம்பால் அப்படின்றவங்க 4வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து 260 போட்டிக்கிறாங்க. ரித்துராணி என்பவங்களும் 248-250 போட்டிகள் கிட்ட விளையாடி இருக்கிறாங்க. ஓகேங்களா, வந்தனா கட்டாரியா என்பதை நம்ம ஞாபகம் வச்சா போதும், மற்றவங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ 300 பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய வயது இப்போ எவ்வளோ அப்படின்னா, 31 ஆகுது இவங்களுக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய முதல் போட்டியை பார்த்தீங்க அப்படின்னா, 2013 ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியில் தான் தொடங்கினாங்க. ஓகேங்களா, இப்பொழுது 300 கடந்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது, இந்தியர்கள் விசா இல்லாமல் எந்த நாட்டுக்கு செல்ல தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்குது? ஓகேங்களா, இது என்ன சார் விசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா, விசா அப்படின்ற கான்செப்ட் எடுத்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் உங்களால் தங்க முடியும், அண்ட் லேண்ட் ஆக முடியும், அங்கே சுற்றி பார்க்க முடியும், சம்திங் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அப்போ இந்தியர்களுக்கு வந்து விசாவே வேணாம், நீங்கள் ஜஸ்ட் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யார் சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, தாய்லாந்து அரசாங்கம் வந்து இதை வெளியிட்டிருக்கிறாங்க. எத்தனை நாள்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 முதற்கட்டமாக சொல்லியிருக்கிறாங்க விசா தேவையில்லை அப்படின்னு. எதை நோக்கமாக மையப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காகத்தான் இந்த திட்டம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. நவம்பர் 10 வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த தாய்லாந்தில் புலிகள்லாம் வந்து டைரெக்டாகவே புலிகளை தொட்டு பார்க்கலாம், புலிகளோட விளையாடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கலாம் அங்கே நிறைய இருக்கும். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும், வாய்ப்பு கிடச்சா போங்க. 6வது என்ன அப்படின்னா, காசாவில் போர் நிறுத்தம் கோரி ஐநா சபையில் தீர்மானத்தை கொண்டு வந்த நாடு எது? ஓகேங்களா, இது நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தது தான். காசாவில் போர் நிறுத்தம் கோரி கொண்டு வந்த நாடு எதுனா, ஜோர்டான் நாடு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சார் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் ஹமாஸ் விசஸ் இஸ்ரேல், இப்போ என்னது ஹமாஸ் பிரிவினருக்கும் இஸ்ரேல் நாட்டிற்கும் வந்து போர் நடைபெற்றிருக்கு. இந்த ஹமாஸ் பிரிவினர் இருக்கக்கூடிய இடம் தான் காசா. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல தான் போர் வந்து பயங்கரமாக நடந்துட்டுருக்குது. நம்ம தினந்தோறும் செய்தி பேப்பர்களை பார்க்கும்போது பல்வேறு உயிரிழப்புகள் நடந்ததாகவும், பொதுமக்கள் பயங்கரமாக இதன் மூலமாக பாதிக்கப்படுவதாகவும் நம்ம டெய்லி தலைப்புகளில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதை ஒட்டி ஐநா சபையில் தான் வந்துட்டு ஜோர்டான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட மனிதாபிமான கடமைகளை உறுதி செய்யணும் அப்படின்ற ஒரு தலைப்பை வச்சு இதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, 120 வந்து இதை ஆதரவாக வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. 14 எதிர்ப்பு தெரிவு வாக்குகள் செலுத்தியிருக்கிறாங்க. இந்தியா வழக்கம் போல் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நோ ஓட்டு, இந்தியா வந்து ஓட்டு போடலை, அதாவது ஆதரவும் அளிக்கலை எதிர்ப்பும் தெரிவிக்கலை, ஸோ பொதுப்படையாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நோ ஓட் அப்படின்ற கான்செப்டில் இந்தியா இருக்கிறாங்க, அந்த ஸ்டாண்டில் இந்தியா இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன மாதிரி, இன்னைக்கு வல்லபாய் பட்டேலினுடைய பிறந்த தினத்தை தேசிய ஒற்றுமை தினமாக நம்ம இந்தியாவில் கொண்டாடுறோம், 31st. ஓகேங்களா, இவர் என்னைக்கு பிறந்தார், 31st 1875. இவர் வந்து இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. உள்துறை அமைச்சராக இவர் இருந்திருக்கிறாரு. முக்கியமாக சொல்லணும்னா, இவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் இந்தியா வந்து சுதந்திரம் அடையும் போது வந்து பல்வேறு நாடுகளை பார்த்திங்கன்னா, சில சில இடங்களில் பிரிஞ்சு இருந்தாங்க. அந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே, ஒவ்வொரு இடங்களையுமே இந்தியா கூட இணைச்சிருவார் இவர். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இவர் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அழைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது, உலக நகரங்கள் தினம் பார்த்திங்கனாலும்
October 31st கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டிற்கான கருப்பொருள்னா ஃபினான்சிங் சஸ்டைனபிள் அர்பன் ஃபியூச்சர் ஃபார் ஆல் என்பது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு இது வந்து எவ்வளோ டெப்த்தாகவும் ஆழமாக எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.